சிவகங்கை சீமையின் பெண் அரசியாக வாழ்ந்து விடுதலை போரில் ஈடுபட்ட வேலு நாச்சியாரை பற்றி இத்தொகுப்பில் காண இருக்கிறோம். ராணி வேலு நாச்சியார் இந்திய சுதந்திர போரின் முதல் வித்தானவர். இந்திய வரலாற்றிலே ஆங்கிலேயர்களை முதன் முதலில் எதிர்த்து போராடி அவர்களிடம் வசம் இருந்த நாட்டையும் வெற்றிகரமாக கைப்பற்றியவர் ராணி வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் பெயரை கேட்டாலே அவர்களது வீரமும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நிகழ்த்திய போர்தான் நினைவிற்கு வரும். அதனால்தான் வீரமங்கை என பட்டத்தை தாங்கி வீரமங்கை வேலு நாச்சியார் என அழைக்கின்றோம். வேலு நாச்சியார் 1730 ராமநாதபுரம் முத்து விஜய ரகுநாத செல்லமுத்து சேதுபதிக்கும் முத்தாத்தா நாச்சியார் அவர்களுக்கும் ஒரே மகளாக பிறந்தவள். இவர் ராமநாதபுரத்திற்கு அருகாமையில் உள்ள சக்கந்தி என்ற ஊரில் பிறந்தார். அரச வம்சத்திற்கு ஆண் வாரிசு இல்லாத காரணத்தால் வேலு நாச்சியாரே அரச வாரிசாக ஆண்மகன் வீரத்திற்கு சற்றும் சளைக்காத விதத்தில் எல்லா விதமான போர்க்கலைகளும் கற்பிக்கப்பட்டது. சிலம்பம், குதிரையேற்றம், வாள்வீச்சு, வளரி வீச்சு, வில்வித்தை போலான வீர கலைகளை திறம்பட கற்றுக்கொண்டார். வீர மங்கையாகவே வளர்ந்து வந்தார். பல மொழிகள் பேசும் திறன்களை பெற்றவராக ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு என்ற பல மொழிகளை கற்றுள்ளார். 1746 சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதருக்கும் வேலு நாச்சியாருக்கு இடையே திருமணம் நிகழ்ந்தது. அதன் பிறகு ராஜாங்கம், இல்லறம், மக்கள் என மனமகிழோடு ஆன்மீகமும் கலந்து வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு வெள்ளச்சி என பெண் குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தையை சிவகங்கை சீமையை கொண்டாடியது. முத்து வடுகநாத தேவர் அந்த பகுதிகளின் வீரத்தை அடையாளமாக பார்க்கப்பட்டார். ஏனெனில் இவரை எதிர்க்கும் திறன் எந்த எதிரிக்கும் இருக்காது. அக்காலங்களில் புகழ்பெற்ற வளரை வீச்சில் கை தேர்ந்தவராக இவர் இருந்து வந்தார். இக்காலகட்டத்தில் தான் பிரிட்டிஷின் கிழக்கு இந்திய கம்பெனி இந்தியாவின் அதிகாரங்களை கைப்பற்றி வரிவசூல் செய்து கொண்டிருந்தது. பிரிட்டிஷார் முத்து வடுகநாதரை அணுகி வரி கட்ட கட்டளை பிறப்பித்த போது இவர் வரி கட்ட மறுத்துவிட்டார். மேலும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராகவும் களமிறங்கினார். இவரிடம் நேரடியாக மோத முடியாது என்று அறிந்த ஆங்கிலேயர்கள் குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்தனர். ஏனெனில் வளரி கலையை பற்றி நன்று அறிந்தவர் ஜெனரல் முத்து வடுகநாதர் தீவிர சிவன் பக்தராக இருந்தார். அவர் கோவிலுக்கு செல்லும் போது ஆயுதமின்றி செல்வதுதான் வழக்கம். இதனை அறிந்த ஜெனரல் தனது ஆங்கில குறுக்கு புத்தியை திரட்டினர். 1772 மன்னர் வழக்கம் போல் காளையர் கோவில் ஈசனை வழிவதற்காக சென்றிருந்தார். அந்த நேரத்தை பயன்படுத்திய ஆங்கிலேயர்கள் மன்னர் பூஜையில் ஈடுபட்டிருக்கும் போது நவாப் படைகளும் ஆங்கில படைகளும் கோயிலை சுற்றி வளைத்தது. ஆங்கிலேயர்கள் தளபதியாக இருந்த பாஞ்சோரும் மற்றும் ஜோசப் ஸ்மித்தும் மன்னரை மறைமுகமாக இருந்து சுட்டு வீழ்த்தினர். காளையார் கோவிலும் காளையார் கோவில் கோட்டையும் நவாப் படைகளின் வசமாகியது. தன் கணவன் தந்திரமாக கொலைப்பட்டதை தெரிந்த வேலு நாச்சியார் கணவரின் உடல் மீது சபதம் செய்தினர். தன் கணவனை சுட்டுக் கொண்ட ஜோசப் ஸ்மித்துடன் ஆங்கிலேயர்களையும் நவாப் படைகளையும் இம்மண்ணை விட்டே வெளியேற உறுதி ஏற்றால் மருது சகோதரர்கள் அறிவுரைப்படி வேலு நாச்சியார் மறைமுகமாக வாழ்ந்து வந்தார். தேவர்கோட்டை அருகில் உள்ள சக்கரபதி கோட்டை, அரண்மனை சிறுவாயில் கோட்டை, படம்பாத்தூர் கோட்டை, பாண்டியன் கோட்டை, அரியாகுறிச்சி கோட்டை என பல இடங்களில் தனது வீரர்களுடன் போர் பயிற்சி புரிந்துள்ளார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திட்டமும் தீட்டி வந்தார். இந்த கோட்டைகள் எல்லாம் பயிற்சி மேற்கொள்ள இடமாகவும் ஆயுத இடங்களாகவும் பயன்படுத்தி வந்தனர். வாள், வேல், வளரி என பல ஆயுதங்கள் இங்கு பதுக்கப்பட்டது என ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். இந்த கோட்டை ராணி தேர்வு செய்த காரணங்களாக எல்லா கோட்டையும் காடுகளுக்கு நடுவில் அமைந்ததாகவும் உள்ளே ஊடுருவ முடியாத மாறு முட்புதரே அரணாட்டம் இருந்ததாகவும் அந்நியர்கள் எளிதாக உள்ளே வர இயலாது என்று தேர்ந்தெடுத்துள்ளார். வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்ற இந்த கோட்டை இன்று அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருப்பது வேதனையை தெரிவிக்கிறது. ராணி வேலு நாச்சியார் இறுதியாக தலைமறைவாக விருப்பாட்சி கோட்டையில் தங்கியிருந்ததாகவும் அங்கு கோபாலநாயகர் உதவி புரிந்ததாகவும் வரலாற்று அறிஞர்கள் கூறுகின்றனர். விருப்பாட்சி பாளையத்தை ஆட்சி புரிந்த கோபாலநாயகர் பல சுதந்திர போராண்ட வீரர்களுக்கு அக்காலங்களில் அடைக்கலம் தந்துள்ளார். அதன்படி ராணி அவர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் வேலு நாச்சியார் தனது படை தளபதியான மருது சகோதரர்களுடன் காளையர் கோவிலில் தன் கணவனுக்கு அஞ்சலி செலுத்தி திரும்பும் பொழுது ஆங்கிலேயர்கள் அறிந்து கொள்கின்றனர். வீரர்களுடன் விரைந்து அரியாங்குளச்சி வழியாக ராணி செல்கிறார். வழியில் கன்னி பெண்ணுறுத்தி ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அவளது பெயர் உடைய அவள் ராணிக்கு இழைப்பு தீர தண்ணீர் கொடுத்து உதவினாள். பின்னர் வேலு நாச்சியார் தன்னை ஆங்கில படைகள் தொடர்வதாகவும் அவர்கள் வந்து கேட்டால் சொல்லிவிடாதே என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார் வேலு நாச்சியார். அவர் சென்ற சற்று நேரம் கழித்து பின்னாலேயே பாஞ்சோவின் ஆங்கில படைகளும் வருகிறது. அவர்கள் உடையாளிடம் ராணி குறித்து விசாரிக்கின்றனர். அவளும் ராணி சென்ற திசை எனக்கு தெரியும் என்று பொய்க்கூறாமல் உண்மையை கூறுகிறாள். அதற்கு ஆங்கிலேயர்கள் நீ சொல்லவில்லை என்றால் உன்னை துண்டு துண்டாக வெட்டிவிடுவோம் என்று எச்சரித்தும் அவள் கூறவில்லை. தனது உயிரே போனாலும் ராணி சென்ற திசையை நான் கூற மாட்டேன் என்று ஆங்கிலேயரிடம் நிற்கின்றார். சிவகங்கையின் சீமையின் பெண்ணல்லவா அவள். அவள் பேச்சில் கோபமுற்ற அவளது கைகளை துண்டிக்கின்றனர், அப்பொழுதும் கூறவில்லை. பின்னர் கால்களை துண்டிக்கின்றனர், அப்பவும் கூற மறுக்கிறார். ஒரு கட்டத்தில் அவளது தலையை துண்டித்து ஆங்கிலேயர்கள் அவளை கொண்டு விட்டனர். துண்டு துண்டாக வெட்டப்பட்டும்
தனது தேசத்தின் கடமைக்காக தன்னை காட்டி கொடுக்காத அந்த பெண்ணை குறித்து வேலு நாச்சியார் கேள்விப்படுகிறார். அங்கு விரைந்து வந்து தன் கண்ணீரை அஞ்சலியாக்கி அவள் வெட்டப்பட்ட இடத்திலேயே ஒரு கோவிலையும் நிர்மாணம் செய்து விற்றுடையார் காளி என பெயரையும் சூட்டி தனது வைர தாலியும் அவளுக்கே சமர்ப்பிக்கிறார். இக்கோவில் தான் இன்று தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கொல்லங்குடி வெற்றுடையார் காளி கோவில் என மக்களால் போற்றப்படுகிறது.